வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. 26ஆம் தேதி வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போது. ஸோ இதில் என்னென்ன முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட நெகட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்பராக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு முறை உங்களுக்கு வந்து நான் ரீகால் பண்ணிடுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் முன்கூட்டியே அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அசல் சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும், ரைட்டா? ஸோ அதனால் ஜெராக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சு அப்ளை பண்ணியிருக்கலாம், எக்ஸாம் எழுதியிருக்கலாம். தற்சமயத்துக்கு வந்து எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ரைட்டா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது வந்து இந்த அழைப்பு கடிதத்தையும், அதாவது இந்த ஆல் டிக்கெட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற புகைப்படத்தின் கூடிய அடையாள அட்டை கொண்டு வர வேண்டும். ஒரு ஐடென்டி கார்டு, உங்கள் ஃபோட்டோ வந்து அதில் இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு இருக்கலாம், அல்லது வந்து ஆதார் கார்டு இருக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை, அதில் உங்கள் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு அடையாள அட்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வித் இந்த ஆல் டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது அசல் சான்றிதழ் சரிபார்த்து தகுதி பெறுவர் உடற்கூறு அழுத்த தெரிவு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதை விட்டுருங்க. ஸோ அடுத்தது வாங்க, உடற்கூறு அழுத்தல் உயரம் மற்றும் மார்பளவு அழுத்தல் தேர்வில் மனநிறைவு பெறாத, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் உயரம் கொஞ்சம் ஏதாவது கம்மியாக சொல்கிறாங்க, இல்லை செஸ்ட்டு அளக்கும் போது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு சொல்லிக்கலாம், மேல்முறையீடு வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல் உடற்கூறு அழுத்தல் மற்றும் உடல் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றால் தாங்கள் இந்த உடற்திறன் போட்டிகளுக்கு அழைக்கப்படுவீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதேமாதிரி குண்டு எறிதல் இதுக்கெல்லாம் வந்து தலா 3 வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வருஷம் வந்து 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது அதிகபட்சமோ அதை எடுத்துப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சான்றுகள் சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சான்றுகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ், அதாவது மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி வேணும். ஸோ அடுத்தது பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ், டிசி வேணும், ரைட்டா? ஒரிஜினல் டிசி வேணும், அசல் சான்றிதழ், ரைட்டா? எல்லாமே ஜெராக்ஸ் கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ், அடுத்தது வந்து டிசி வேணும். சப்போஸ் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் உங்களுக்கான டிசி கொடுப்பாங்க, அதாவது டிசினா நீங்கள் +2 முடிச்சிருக்கக்கூடிய டிசியை கொடுப்பாங்க. அந்த டிசியை வந்து நீங்கள் மாதிரி நான் செலெக்ஷனுக்கு போகிறேன், நான் செலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. சில காலேஜில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் இந்த ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, இந்த நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக போகிறேன், அதனால் கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசியை கொடுப்பாங்க, இல்லைனா போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் வந்து டிசியே பெட்டர், எடுத்துகிட்டு போங்க, கூடவே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, டிசி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை முடியாத பட்சத்துக்கு 100% வந்து காலேஜில் டிசியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க. ரெண்டில் டிசி போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லாமல் மட்டும் நீங்கள் போயிடாதீங்க, ரைட்டா? ஸோ அடுத்து வந்து 10ஆம் வகுப்புனே தமிழ் பயிற்று மொழியில் படித்ததுக்கான சான்று, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு தான் கேஸ் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அப்படி இப்படிலாம் கேஸ் நடந்தது. ஆனாலும் ஆல் டிக்கெட்டில் என்ன சொல்லுன்னா, 10ஆம் வகுப்பு மட்டும், நீ 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு என்ன படிச்சுன்றது தேவையில்லை, 10ஆம் வகுப்பினை தமிழ் மொழியில் பயிற்றுவதற்கான சான்றிதழ். அப்போ உங்கள் மார்க் ஷீட்லேயே வந்து தமிழ் மீடியம் பயிற்று மொழி தமிழ் மீடியம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படித்ததுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, ரைட்டா? ஸோ தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ். நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க 10th அப்படின்னா அது தேவையில்லை, தமிழ் மீடியம் படிச்சிருக்குங்க, இந்த தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும், மார்க் ஷீட்டில் குறிப்பிடலை அப்படின்னா. இல்லை சார், மார்க் ஷீட்டில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிறனாலும் வாங்கிட்டு போகலாம், ரைட்டா? ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது, மார்க் ஷீட்டில் இருந்தாலும் சில சமயம் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர், ரைட்டா? ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் ஒரிஜினல் வேணும், ஜெராக்ஸில் எதுவும் கிடையாது, ஒரிஜினலாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் அதுக்கான சான்றிதழ், அதே மாதிரி வந்து கமாண்டேட்டிங் ஆஃபீஸர் நீங்கள் ரிலீவ் ஆனதுக்கான சான்றிதழ், ஆதரவற்ற விதிவ சான்றிதழ், அதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ விளையாட்டு நீங்கள் விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, தேசிய அதாவது என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம், ரைட்டா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்ப அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ரைட்டா? ஸோ தற்சமயத்தில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணும்போது ஏதாவது
ஒன்றுன்னு மறந்துருக்கலாம், டிக் பண்ணாமல் மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது மறந்துருந்தாலும் தற்சமயத்துக்கு உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட், உதாரணத்துக்கு என்எஸ்எஸ் வந்து இருக்குது இல்லை என்சிசி இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் சொல்லலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எட்டும் போய் நீங்கள் வந்து காட்டிக்கலாம் ரைட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அது வந்து சில எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் திருநங்கை சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அனைத்து அசல் சான்றிதழ்களும் பொருந்தவனை மட்டும், அதாவது தேவைப்படுறது மட்டும் ரைட்டா, தவறாமல் கொண்டு வர வேண்டும். கணினியின் வழி விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்துள்ள மற்றும் செய்யப்படாத அனைத்து சான்றிதழ்களும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ரைட்டா. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சொல்லணும்னாலும் இப்போ எடுத்துகிட்டு போகலாம். அனைத்து சான்றிதழ்களும் ஒரு நகல் ஒப்படைக்க வேண்டும், அதாவது ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக கூட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கங்க, தப்பே கிடையாது. அசல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு ஆவணங்களும் இக்குழுமத்தால் பரிசீலிக்க செய்யப்பட மாட்டது. அதாவது நீங்கள் ஒரு முறை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புதுசாக எந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அது இரண்டு முகக்கவசங்கள் கையிருப்பில் இரண்டு இல்லை, நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட எடுத்துகிட்டு போங்க ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அங்கே வேர்க்கலாம் இல்லை ஒரு ஏதாவது டஸ்ட் ஆகலாம் ஏதாவது ஒன்று தேவைப்படும், ரெண்டு இல்லை நீங்கள் நாலு அஞ்சு கூட வந்து முகக்கவசம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போங்க ரைட்டா. அது இல்லாமல் நீங்கள் வந்து சானிடைசரும் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன பாட்டில் ஒரு 50 ml 100 ml சின்னதாக நீங்கள் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சானிடைசர் பாட்டிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. மாஸ்க்கு சானிடைசர் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, COVID-19 நெகட்டிவ் சான்றிதழ் ரைட்டா, நான்கு நாட்களுக்கு உள்ளே இருக்கணும், நான்கு நாட்களுக்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ அப்போ மூணு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட போதுமானது ரைட்டா. ஸோ நெகட்டிவ் சான்றிதழ் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்றாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆல்டிக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நான் இதுக்காக தான் எடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து உடனடியாக கிடைச்சிடும் ரைட்டா. இல்லைனா ரிப்போர்ட் வந்து லேட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, 26ஆம் தேதி வந்து நடக்குதுன்னா நீங்கள் வந்து 22ஆம் தேதி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்போ நாலு நாள் ஆகுதா, அது மாதிரி 22 வாங்கலாம் இல்லை 23, 24 எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், நான்கு நாட்களுக்கு உள்ளாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் ஆல் டிக்கெட்டில் என்ன டேட்டு மென்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்றைக்கோ பிசிக்கல் டேட்டு, அதுக்கு முன்னாடி நாலு நாளுக்குள்ளே நீங்கள் அதை வாங்கிக்கோங்க நெகட்டிவ் சான்றிதழ் ரைட்டா. சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது சார், எனக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் ஆல் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மூன்றாம் நபர் மூலமாக அழைப்பு கடிதத்தின் நகல், ஆல் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் காப்பி, மருத்துவ சான்றுடன் குறிப்பிட்ட தேதிகளில் தங்களது தேர்வு மைய தலைவர், அதாவது உங்களுக்கு என்ன டேட் கொடுத்துருவோம் அந்த டேட்டுக்கு வந்து சேர்பர்சனை வந்து அவர்களிடம் பாதுகாவலர் அல்லது மூன்றாம் நபர் மூலமாக நேரில் சென்று கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட்டா. இதை வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து அனுப்பக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது நபர் மூலமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது, கொரோனா இருக்குன்னு சொல்லி அந்த சான்றிதழ், அழைப்பு கடிதம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகும்போது இத்தேர்வுகளில் அரைக்கால் சட்டை, முழுக்காட் சட்டை மற்றும் டீ ஷர்ட் அணிந்து கொண்டு கலந்து கொள்ள விரும்பினால் ஒரே வண்ணம் கொண்ட ஷார்ட்ஸ் மற்றும் எவ்வித எழுத்துக்களும் படங்களும் இல்லாத டீ ஷர்ட் அணிந்து வர வேண்டும். கவனிக்கணும், கலர் கலராக போடக்கூடாது. நீங்கள் என்ன அரைக்கால் சட்டை போகிறீங்க, என்ன முழுக்கால் சட்டை போகிறீங்க, என்ன டீ ஷர்ட் போகிறீங்க, எல்லாம் ஒரே கலரில் இருக்கணும். அதில் எதுவும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக போங்க. ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து மகப்பேறு காலத்தில் இருக்கீங்க, இதுதான் வந்து ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸில், சார் இது மாதிரி நான் வந்து கன்சியூவாக இருக்கேன், கிட்டத்தட்ட 7 மாதம் நினைக்கிறேன், 7 மாதமாக இருக்கேன், எனக்கு வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த ஃபார்ம் வந்து அனுப்பி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது ஜென்ரலாக வந்து ஃபார்ம் நம்மக்கிட்ட எதுவும் அவைலபிளாக இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட கவர்மெண்ட் டாக்டர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களே எழுதி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்ககிட்டே சர்டிஃபிகேட் இருக்கும். நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போவாங்க, ஜிஹெச்ல அவைலபிளாக இருக்கும் இல்லை ரைட்டா. ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து கைப்பட உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ மந்த் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் வந்து கலந்து கொள்ள முடியாது அப்படின்றத நீங்கள் தமிழில் சொந்தமாக எழுதி கூட நீங்கள் வந்து ஜிஹெச்ல கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர்கிட்ட க்ரீனில் சைன் வாங்கி சீல் வைக்கணும் ரைட்டா. சீல் வச்சு அவர்கிட்ட க்ரீனிக்கில் சைன் வாங்கி நீங்கள் போய் வந்து கொடுக்கலாம். நீங்கள் போக முடியலனா கண்டிப்பாக வந்து நீ மூன்றாவது நபர் மூலமாக கூட கொடுக்கலாம். ஏன்னா சொல்கிறாங்கன்னா, அதாவது மருத்துவ சான்று ஆகியவற்றை இணைத்து தேர்வு மையத்தில் விண்ணப்பதாரர் அல்லது பாதுகாவலர் நீங்களும் போகலாம் ரைட்டா, நீங்களும் போகலாம். ஏன்னா ப்ரெக்னென்ட்னா நீங்களும் கூட போகலாம். பாதுகாவலர் மூன்றாம் நபர் மூலமாக நேரில் கட்டாயம் கொடுக்க வேண்டும், நேரடியாக இக்குழுமத்திற்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால்
டாக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கன்சியூவாக இருக்கீங்க, உங்களால் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னா கம்பல்சரி அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு இந்த ஆல் டிக்கெட்டை காட்டி இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து எனக்கு இருக்குது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னால் கலந்து கொள்ள முடியாது, குழந்தைக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு டைம் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்காம ஃபஸ்ட்டு வந்து ஆல் டிக்கெட் எடுத்துன்னு போய் ஜிஹெச்சில் போய் பாருங்கள், எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேளுங்க. ரைட்டா, இத்தேர்விற்கு வரும் ஆண் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது தலைமுடியை குறுகிய அளவில் திருத்தம் கொண்டு வர அறிவுறுத்துகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், போலீஸ் கண்டிக்கு பண்ணிட்டு தான் நீங்கள் போவீங்க. ஸோ இதுதான் முக்கியமான சர்டிஃபிகேட், மறந்துடாதீங்க. மாஸ்க் போட்டு போங்க, மாஸ்க் எக்ஸ்டெண்ட் போங்க, சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க, தேவைப்படக்கூடிய அத்தனை சான்றிதழ்களும் ஒரிஜினல் சான்றிதழ் எடுத்துகிட்டு போங்க. அது கூட ஒரு செட்டு இல்லை, இரண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க. அடையாள அட்டை ரைட்டா, ஏதாவது போட்டு இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் அட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ரைட்டா, ஸோ அது கூட உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாட்ரு, அதே மாதிரி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எனர்ஜிக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாட்டு லஞ்ச் பாக்ஸ் கூட ஏதாவது கொஞ்சம் வந்து நீங்கள் போட்டு போகலாம். ஸோ வாட்டரும் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பழங்கள் அந்த மாதிரி கூட ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணி வெற்றியாளராக திரும்புங்கள். ஸோ இதுதான் சர்டிஃபிகேட். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.